श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अनाघ्रतावद्यं बहुगुणपरीणाहि मनसः दुहानं सौहार्दं परिचितमिवाथापि गहनम् पदानां सौभ्रात्रात् अनिमिषनिषेव्यं श्रवणयोः त्वमेव स्थीर्मह्यं बहुमुखयवाणी विलसितम् அவத்தியத்தை அஸ்பிருஷ்ட அவத்தியம் என்பதாக அர்த்தம். அதாவது தோஷத்தையே தொடாததுன்னு, தோஷத்தினுடைய சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா ஆக்ரானம்ன்றதுக்கு வாசனையின் அர்த்தம், ஆக்ரானம் அப்படின்னு கிராணேந்திரியம் இருக்கு இல்லையா, அதுக்கு சுகத்தை தரத்துனால ஆக்ரானம்னு பேர் அதுக்கு. அவத்தியத்தை ஆக்ரானம் பண்ணாதது அப்படின்னா அவத்தியத்தினுடைய கந்தமும் இல்லாததுன்னு அர்த்தம். என்ன சாதாரணமா என்ன சொல்லுவோம், அதனுடைய அந்த கந்தம் கூட பிடிக்காத இருக்கும், அந்த கந்தமே கிடையாதுன்னு, அதனுடைய சம்பந்தமே இல்லைன்றத எப்படி ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லணும், த பெஸ்ட் வேல சொல்லணும்னா என்ன சொல்லுவா, அந்த அந்த சம்பந்தமே கிடையாது, அந்த வாசனையே கிடையாது அப்படின்னு சொல்லுவா சாதாரணமா கூட லோகத்துல. அந்த மாதிரி பெட்டர் இந்த இடத்துல அநாகிராதாவத்தியம்ன்ற சப்தத்தை அவத்திய கந்தரஹிதம், தோஷ கந்தரஹிதம் அப்படின்ற சப்தம் மாதிரியாக அதை சொல்றதுக்கு அது ஒரு டெக்னிக்கலான ஒரு, அது ஒன்றும் இல்லாம ஒரு வித்தியாசமான கவிகளினுடைய ஹிருதயத்தை ஸ்பரிசிக்கக்கூடிய அளவுக்கு, சகிருதையாளுடைய ஹிருதயத்தையும் ஸ்பரிசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சப்தம் போடுறார் அநாகிராதாவத்தியம் அப்படின்றத. பகுகுண பரிணாகி அப்படின்னு அர்த்த சப்தம். இதெல்லாம் எதுக்கு விசேஷம்னா, வாணி விலசிதம் அப்படின்ற சப்தத்துக்கு விசேஷம். சோ அநாகிராதாவத்தியம் வாணி விலசிதம் அப்படின்னு பின்னாடி நம்ம போய் சேர்த்துக்கணும். இதில் பகுகுண பரிணாகி, பரிணாகி வாணி விலசிதம், பகுகுணங்கள் அத்தியதிகமான குணங்கள், அந்த குணங்களை உடையதாக இருக்கணும் அது. என்னென்ன சாதாரணமாவே என்ன, தோஷம் இல்லாத இருக்கணும், பகுகுண பரிணாகியா இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்ல போற வஸ்து வந்து அப்படிப்பட்டது, எந்த வஸ்துவை பத்தி சொல்றோமோ அந்த வஸ்துல என்ன எப்படியாக அது அமைஞ்சிருக்கோ அதே மாதிரிதான் சப்தங்களும் அமையணும். ஒரு மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணணும். நம்ம பாமராளோட பேசணும்னா வேற மாதிரி பேசுறோம், கிராமத்து மக்களோட போய் பேசச்ச நம்ம வேற மாதிரி பேசுறோம், அதே பண்டிதால பார்த்தா அடியன் தாசன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ரத்தையாக, அதுண்டு இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்ச லிட்டரரி சப்தங்கள் எல்லாம் எப்படியாவது இன்க்ளூட் பண்ணி பேசுறோம். தெரியலன்னா கூட எங்கேயிருந்தாவது நாலு சப்தத்தை தெரிஞ்சுட்டு போய் இந்த நாலு சப்தத்தை இன்னைக்கு இன்செர்ட் பண்ணிடுறது எப்படியாவது அப்படின்ட்டு டைம் கிடைக்கும் போது பண்ணணும்ட்டு பண்ணிடுறோம். அதுவும் நம்ம நம்ம மாட்டின் முழிப்போம், ஐயோ இது இந்த பயத்துல இந்த சமயத்துல பிரயோகம் பண்ணக்கூடாது, நீங்க பாட்டுக்கு பிரயோகம் பண்ணிட்டீங்களா அப்படி, அந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாம் பிரயோகம் பண்ணிடுவோம் இல்லையா. ஆனா இவர் எப்படி ஆசைப்படுறாருன்னா, அநாகிராதாவத்தியமான வாணி விலசித்தம், ஒரு விதமான தோஷ சம்பந்தம் இல்லாத வாணி விலசித்தம், வாக்குகளினுடைய விலாசங்கள் இருக்கணும், அடியனுடைய வாணி விலாசமானது அப்படி இருக்கணும். இந்த வாணி விலாசம்ன்ற சப்தத்தை எல்லாரும் சாதாரணமா இன்னும் கவிகள் எல்லாம் கூட பிரயோகம் பண்ணிருக்கா. வாணி விலாசம் அபரத்ர கிருத்தோபலம்பம் அம்போஜ பூஹு அசகமான இவா விராசி அப்படின்றான். பிரம்மாவானவர் இந்த வாணி விலசித்தம் இருக்கே எங்கடா இது, முதல் முதல் ஆதி கவியான வால்மீகி இந்த போய் வாணி விலாசம் வந்திருக்கேன்னு, அம்போஜ பூஹு என்ற அந்த தாமரையில் பிறந்தான் இருக்காரே பிரம்மா, அவர் சகித்து கொள்ள முடியாமல் பார்த்தாராம், என்னடா இது நம்ம கிட்ட இருந்த சரஸ்வதி அங்க இங்க இல்லையே, அந்த வாணி விலசித்தம் எங்க அங்க போயிடுத்து அப்படின்னு ஒரு மாதிரி பொறுத்து கொள்ள முடியாத பார்த்தாராம் பிரம்மா அப்படின்றான். அந்த மாதிரி இங்க வாணி விலசித்தமானது இங்க
தாயாருடைய கிருப்பையினால தான் ஏற்படணும். தாயாருடைய கிருப்பையினால சரஸ்வதி விலாசம் ஏற்படுமா? தாயாருடைய கிருப்பையினால தாயாருடைய பர்வியூல இருக்கிறது தானே கிடைக்கும். சரஸ்வதி எங்க தாயாருடைய பர்வியூல இருக்கா அப்படின்னு ஒரு சாதாரணமா கேள்வி வரும். ஆனா வஸ்துதா என்ன அந்த ஆகாரத்திலே சம்பன்னம் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து தப்பு தப்பா அர்த்தம் எழுதிடுவோம். அந்த இடத்துல வேற ஆகாரங்கள். ஆனா அந்த நான் ஏற்கனவே ஒரு நாள் ஒரு ஸ்லோகம் சங்கரனுடைய ஸ்லோகம் விஷ்ணு பாதாதிக்க சாந்த ஸ்லோகத்துல இருக்கிற ஸ்லோகத்தை எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. அதுல வந்து என்ன வந்தது அப்படின்னா வாக் பூ கௌரி, வாக் பூ கௌரி என்ற மூன்று மூன்று பிரிவுகளா யாரையே சொல்லுகிறார்களோ, வாக்பூ கௌரியாதி பேதையில் விதுரிக முனையா யாம், எந்த ஒரு லக்ஷ்மி தேவியைத்தான் வாக் என்றும் பூமி என்றும் கௌரி என்றும் பேசுகிறார்கள் அப்படின்னுட்டு சங்கரர் சொல்ற. சோ அதனால என்னன்னா வாணி விலசித்தம் வந்து கொடுக்கிற சாமர்த்தியம் தாயாருக்கு தான் உண்டு. தாயார் வர்க்கு அதீனமானவாள் தான் அவள்லாம். தாயாருடைய இன்னொரு சொரூபம் தான் கூட சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற வாணி விலசித்தம் இருக்கே அதுக்கு அதுமேவ ஸ்ரீர் மகியம் முகையன்னு பின்னாடி சொல்ல போற. நீ ஏன் அதை கொடுக்கணும்? ஏன்னா பரதேவதா பாரமார்த்தியமானது இருக்கிறதுனால பட்டருக்கு வேற தேவதைகளை போய் பிரார்த்திக்கிறதா வந்து உச்சமில்லை. சரஸ்வதியிட்ட போய் பிரார்த்திக்கிறது தான் உச்சம். அதனால அயக்ரீவரை தான் பிரார்த்திக்கணும். அயக்ரீவரோட கூட இருக்கிற லக்ஷ்மி பிரசன்னமானால்தான் அயக்ரீவர் பிரசன்னமாவார். அதனால லக்ஷ்மிய பிரார்த்திக்கிறார் படத்துல அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணணும். ஏன்னா ஹயக்ரீவர் பிரசன்னமான அப்போ நம்மளுக்கு வாணி வாக்குலாசமானது ஏற்படும். வாக்குலாசம் ஏற்படுறதுக்கு ஒரே காரணம் ஹயக்ரீவருடைய கிருப்பை தான். சர்வ வாக்கீஸ்வரேஸ்வரன் அந்த மந்திரங்கள்ல கூட சர்வ வாக்குக்கும் ஈஸ்வரர் அவர் தான் இருக்கும். வாக்குக்கும் ஈஸ்வரனான ஹயக்ரீவர் பிரசன்னமாகணும்னா லக்ஷ்மி பிரசன்னமாகணும்ன்றதுனால தொமேவ ஸ்ரீர் மகியம் பகுமுகைய வாணி விலசித்தம்னு பிரார்த்திக்கிறார். அது எப்படி இருக்கணும்னா பகுகுண பரிணாகி அப்படின்றதுனால என்ன தோஷம் இல்லாத இருக்கணும்னா ஸ்ருதி கட்டுவா. சில சமயத்துல என்ன ஆகும்னா ஸ்ருதி கட்டுவா ஒரு சப்தங்கள் வந்துடும். சிரவண கட்டோரமா இருக்கும். என்ன காதுக்கு கேட்க சகிக்காது. சந்தஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அர்த்த காம்பீரியமும் இருக்கும். எல்லாம் இருந்தா கூட ஒரு ஒரு சப்தங்கள் வந்து அழகா அமைஞ்சிருக்காது. அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் நடுவில் வந்துடுத்துன்னு வச்சுங்க. அது வந்து வர்ணனைக்கெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். கட்கா காத்த நிகிருத்த சாத்திரவ அது எங்க எந்த பிரகரணத்துல எது சொல்றோமோ அது மாதிரி சொல்ல தெரியணும். எல்லாத்துக்கும் ஒரே ராகம் போட வேண்டியது. அப்பெல்லாம் ஏன்னா இப்போ அதே தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம கிட்ட என்ன தோஷம்னு நம்மளுக்கு தெரியணும். மொழியோ என்ன பண்ணோம் ஒரு உற்சாகமான ஒரு ஸ்லோகம் வந்துன்னு வச்சுக்கோ. அப்போ இதே மாதிரி ராகம் போட்டோம்னா நல்லா இருக்காது. அப்ப அந்த மாதிரி ராகத்தெல்லாம் விட்டுடணும். விட்டுட்டு அப்போ வேற மாதிரி ஒரு உற்சாக வர்த்தகமா நம்ம அமையற மாதிரி வீர ரசத்தை சொல்றதுக்கு ஸ்லோகம், சிருங்கார ரசத்துக்கு சொல்றதுக்கு ஸ்லோகம் எப்படி இருக்கணும், ஹாஸ்ய ரசத்தை சொல்றதுக்கு எப்படி இருக்கணும், கருண ரசத்தை சொல்றதுக்கு எப்படி இருக்கணும், தனித்தனியா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சப்தங்கள் அதே மாதிரி வரணும். எந்த ரசத்துக்கு அனுகுணமோ அந்த ரசத்துக்காக சில சில சப்தங்கள் சகாரம் லகாரம் இதெல்லாம் வந்ததுனாக்கா அது சிருங்காரத்துக்கு ரொம்ப அனுகுணமானது. அதனால அவர் என்ன பண்றார் லீலாம் லோலத்தமாம் ரமா மகனையன் நீலா மனாலோகையன் அப்படின்ற ஏன்னா வர்ணிக்க வேண்டிய விஷயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சப்தங்கள் போடுறதுன்றது கவிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா யத்னத பிரத்யபிஜேயோ தௌ சப்தார்த்தௌ மகாகவேகேன்ற மகாகவியா ஆகணும்னு ஆசைப்பட்டான்னா என்ன பண்ணணும்? அந்த சப்தத்திலையும் அர்த்தத்திலையும் எப்படிப்பட்ட சப்தத்துல அர்த்தத்துல அப்படின்னா அதாவது அந்த வெங்கியார்த்தத்தை தமர்த்தமம் அந்த ஒரு வெங்கியார்த்தம் இருக்கே அந்த வெங்கியார்த்தத்தை கொண்டு வரக்கூடியதான சப்தங்கள். அந்த சப்தங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த வெங்கியார்த்தத்தை கொண்டு வர சாமர்த்தியத்தை உடையதான சப்தங்கள். சப்தத்தினால ஏற்படுற துவனி, அர்த்தத்தினால ஏற்படுற துவனி இதெல்லாம் ரொம்ப 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 கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு மகாகவியா ஆகணும்னு ஆசைப்படுறவாள். யாருக்கெல்லாம் மகாகவி ஆகணும்னு ஆசை இருக்கோ அவள்லாம் எத்தனை தப்பிரத்யபிஜேய தௌ சப்தார்த்தவு அப்படின்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டு அந்த சப்தத்தையும் அந்த அர்த்தத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அது மேல சரியான ஆப்டான சப்தத்தை போடணும். சாதாரணமா இங்கிலீஷ்ல கூட இனஃப்னு ஒரு வேர்ட் இருக்கு. அப்புறம் வந்து நம்மளுக்கு இனஃபுக்கு பதில் அடிக்குவேட் அப்படின்னு இன்னொரு வேர்ட் இருக்கு. அப்புறம் வந்து இன்னொன்னு சர்ப்ளஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சர்ப்ளஸ் எங்க யூஸ் பண்ணும், அடிக்குவேட் எங்க யூஸ் பண்ணும், இனஃப் எங்க யூஸ் பண்ணும், ஏன்னா இனஃப்னா போருமான அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம்.
அடிக்கு வெயிட்னா கொஞ்சம் நிறையவே இருக்கு, கொஞ்சம் அதிகம், அதாவது தாராளமா இருக்குன்னு அர்த்தம். சர்ப்ளஸ்னா அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. எங்க எதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். அது மாதிரி காத்துக்கு ஏர்னு ஒண்ணு இருக்கு, ப்ளோ எத்தனையோ வேர்டு இருக்கும், விண்டுன்னு இருக்கு. அதுக்குன்னு விண்டு எங்க சொல்லணும், ஏர் எங்க சொல்லணும்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. சில பேர் எல்லாம் தெரியாத ஏருக்கு விண்டுன்னு போட்டுருவா, விண்டுக்கு ஏர்னு போட்டுருவா. அதெல்லாம் வந்து அவளுக்கு அது அதெல்லாம் ஓரளவுக்கு வெறும் சப்தங்களை வண்டி வச்சுட்டா போறாரு. அது பிராக்டிஸ்ல எப்படி இருக்கு, பிராக்டிக்கல்ல எப்படி உபயோகப்படுத்துறாருலாம் தெரிஞ்சிருந்தோம். அந்த மாதிரி பகுகுண பரிநாகியா இருக்கணும் அது, அநாகிராத தோஷ. அதனாலதான் சாதாரணமா காவியங்களை பத்திய வர பொயட்டிக்ஸ் அப்படின்னு தனி புக் உண்டு. பொயத்தை பத்தி, பொயம் எப்படி எழுதணும்ன்றத பத்தி சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் அது, நம்ம அலங்கார சாஸ்திரம்னு அதை சொல்லுவோம். அதுல என்ன எழுதுறான்னா, எல்லாத்துலயும் எல்லா புக்லயும் அதுல தோஷ பிரகரணம் குண பிரகரணம் ரெண்டு பிரகரணம் வரும். அந்த தோஷ பிரகரணத்துல சொல்லுவா ஸ்ருதிக டூ அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய தோஷங்களை சொல்லுவா, 32 தோஷங்களை சொல்லுவா. அப்புறம் அஸ்லீலத்தை, அதுல வந்து அஸ்லீலத்தைன்னா எப்படின்னாக்கா அந்த சப்தங்கள் அமங்கலகரமான சப்தங்களை சொல்லிடக்கூடாது. அது மாங்கல்யம் மங்களமான இடத்துல வந்து ஏதோ ஒரு சப்தத்தை திடீர்னு போட்டுட்டாக்க, ஐயோ இந்த மாதிரி இடத்துல போய் இதை போட்டாம பாருங்களோ. அதே மாதிரி ஸ்லோகம் எழுதிச்சா எங்க விருத்தி அக்ஷரம் வரலாம், எங்க விருத்தி அக்ஷரம் வரக்கூடாது, இதெல்லாம் நிறைய லோகத்துல பிராக்டிஸ்ல தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் எங்கடா வரும்னா, சாஸ்திர காவியாத்ய அவேக்ஷணாத்துன்றார். லோக சாஸ்திர காவியாத்ய அவேக்ஷணாத்து, லோகத்துல பார்த்து 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 பிரயோகம் பண்ண கவனிக்கணும். ஏன்னா எப்படி ஆச்சாரம் வரும்னா, அம்மா கையால் வச்ச பார்க்கணும், அம்மா எச்ச பெரட்டச்ச பார்க்கணும், அப்பா சந்தியானம் நினைச்ச பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா பசங்க. அதுங்க பாட்டுக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு உட்காந்துட்டு இருந்ததுன்னா அப்பா பாட்டுக்கு சந்தியானம் பண்ணிட்டு இருப்பார், அவர் என்ன பண்றாருன்னே தெரியாது பாவம். அந்த மாதிரி இப்பெல்லாம் வளர்க்குறோம். அதனால ஒரு விதமான ஆச்சாரத்தை சொல்லி கொடுத்து வண்டி வந்துடாது, அதை பிராக்டிஸ்ல பார்த்துட்டே இருக்கணும் பசங்க. அப்ப பெரியவா பண்ணணும், பெரியவா பண்ணச்சா பார்க்கணும் பசங்க. நம்ம சமயங்கள்ல பாம்பேலையோ ஃபாரின்லயோ குழந்தைகளை விளக்கச்ச ஒன்னும் சொல்லி விளக்க முடியறது இல்லை. ஏன்னா நம்மளே ஃபாலோ பண்றது இல்லை. அந்த நாம ஃபாலோ பண்ணாதானே மத்தவா ஃபாலோ பண்ணுவா. அது பட்டருக்கு கூட அதே தான் திருவள்ளுவர் என்னன்னா, நம்ம ஸ்லோகங்கள் எழுதினா நம்மாழ்வார் எழுதினார் அற்புதமான ஸ்லோகங்கள். செவிக்கினிய செஞ்சொல்லேன்ற, செவிக்கினிய செஞ்சொல்னு தானே தன்னுடைய ஸ்துதியை பத்தி சாதிக்கிறார். ஏன்னா பகவத் விஷயமானபடினால அது செனிக்கு செவிக்கினியதான், எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன்ற, இதை எப்படி சொன்னாலும் இன்பமா தான் இருக்கும்ன்ற. அந்த மாதிரிலாம் பாசுரங்கள்லாம் அவ்வளவு அழகா அமைஞ்ச பாசுரங்கள், அதெல்லாம் கேட்டு ரசிச்சவர் நம்ம சம்ஸ்கிருதத்துல எழுதணும்னு வச்சா எப்படி இருக்கணும்னு அதை ஆசைப்படுறாரு பாருங்க. பகுகுண பரிநாகி, பகுகுணங்கள், நிறைய குணங்கள் இருக்கிறதுனால ஸ்ருதி கட்டுவாதி தோஷங்கள் இல்லாமல் இருக்கிறது, அது அமங்கலமான சப்தங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணாம இருக்கிறது. அப்புறம் சந்தி வரும்போது சந்தி பிரயுக்தமா சில அஸ்லீலமான சப்தங்கள் வந்துடும், அதிலெல்லாம் சாவதானமா இருக்கிறது. இந்த இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பிரயோகம் பண்ற சம்ஸ்கிருதஜ்ஞால் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனாக்க இவாளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுடுவாவா. என்னடான்னா இவா பேசுற ஏதோ ஒரு சப்தத்துல அந்த தேசத்து பாஷையில ஒரு அசபியமான சப்தமா அது அமைஞ்சுக்கிடும். அதனால அவ ரொம்ப ஜாகிரதையா அதை வர்ஜனம் பண்ணுவா. வர்ஜனம் பண்ணாக்க இவா என்ன பண்ணுவா, இவாளுக்கு தெரியாது பாவம் அந்த சப்தத்துக்கு அந்த அர்த்தம் இருக்குது அந்த தேசத்துல அப்படின்னா. அந்த தேசத்துல போய் நம்ம பேசணும்னாக்க எல்லாம் ஒரே கொள்ளுன்னு சிரிக்கும். குஜராத்துக்கு போயிட்டு அடியன் நம்ம சாதாரணமா சொல்லிடக்கூடாது. எந்த ஒரு அடியன் உதாரணம் கூட சொல்ல ஆசைப்படலை, அது வந்து அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை அது சொல்றது. உதாரணத்துக்காக கூட ஒரு அஸ்லீலமான சப்தத்தை அடியன் பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது முதல்ல ஆரம்ப காலத்துலலாம் அடியனுக்கு தெரியாது அந்த ஊர்ல பாஷையில என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா. அதெல்லாம் சாதாரணமா ஏற்படும், இந்த மாதிரி தோஷங்கள் ஏற்படும். ஓ அவள் சிரிப்பா, எதுக்குடா சிரிக்கிறான்னா, அது சம்ஸ்கிருத சப்தம்தான். ஆனா அந்த சம்ஸ்கிருத சப்தத்தை அந்த தேசத்துல ரொம்ப யூஸ் பண்ணாம அதுக்கு பதில் பரியாயமா வேற சப்தத்தை யூஸ் பண்ணின்னு போயிட்டு இருப்பா. ஆனா நம்மளுக்கு தெரியாது அந்த அந்த தேசத்து சப்தத்துல அந்த சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அது அவ்வளவு சுவாரஸ்யமானது இல்லைன்னு தெரியாது நம்மளுக்கு. அதனால பிரயோகம் பண்ணிடுவோம். அப்புறம் அவள்டேன்னு தெரிஞ்சுட்டாவட்ட, ஐயோ இது வர்ஜனம் பண்ண வேண்டியது தானே அப்படின்ட்டு வர்ஜனம் பண்ணுவோம். அப்புறம் வேண்டாம் இந்த சப்தத்தை இந்த ஊர்ல பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு விட்டுருவோம். அதெல்லாம் அனுபவத்துல தெரியும். ஆனா இந்த சுகுணாசம்புகாரர் சுவாமி அவர் எல்லா தேசத்தையும் அங்கங்க போய் பார்த்துட்டு வந்ததுனால அது வந்து ஒரு சப்தம் கூட அந்த மாதிரி அபசப்தங்கள் வராம எவ்வளோ அவருடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு அவர் போன உடனே எவ்வளோ கிரகிக்கிறார். ஒரு ஒரு தேசத்துக்கு போனா நம்ம என்ன பார்த்தோம்னு ஞாபகம் வச்சுட்டு ஒரு எழுத கூட முடியறது இல்லை. அந்த சுவாமி அவ்வளோ அபாரமான சாமர்த்தியம், சின்ன வயசுல ஏழுருக்கார். கச்சகமான சப்தங்களை கிரகிச்சு அந்தந்த தேசத்துல என்னென்ன சப்தங்கள் எங்கெங்க எந்தெந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்றா, அந்த பாஷையினுடைய சொரூபம் எப்படி இருக்கு, இந்த பாஷையினுடைய சொரூபம் எப்படி இருக்கு,
அத வண்டி நல்லா பேசிக் எல்லாம் கத்துண்டு அந்த மாதிரி அந்த சுவாமி எழுந்தார். அதே மாதிரி பட்டர் இங்க சாதிக்கிறார், பகுகுண பத்தீனாகி நிறைய குணங்கள் உடையதாக அது விஸ்தரிக்கப்பட வேண்டும். அது வந்து நம்ம நினைச்சா இதெல்லாம் இந்த ஒரு குணத்தை தான் நான் எதிர்த்து சொல்லணும்னு ஆரம்பிச்சேன், இல்ல பரவாயில்லையே பிரசாதத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சா ஸ்லேஷமும் சேர்த்து வந்திருக்குதே, சமத்தையும் வந்திருக்குதே அப்படின்னா எல்லாரும் வந்து அத பத்திர எவ்வளவு நன்னா எழுதுறாரு பத்திர அப்படி சொல்ற மாதிரியாக அமையணும். பகுகுணங்களுடைய விஸ்தாரம், பரிணாகான்ற சப்தத்துக்கு விஸ்தாரம்னு அர்த்தம். பகுகுண பரிணாகி நிறைய குணங்களை விஸ்தாரமாக உடையதாக அடியனுடைய காவியமானது அமைய வேண்டும். மன அது ஒண்டிலாம் இருந்தா போறாது, நிறைய குணங்கள் இருக்கு தோஷமே இல்லை அப்படின்னா போருமாடா ஒரு மனுஷனுக்குன்னா போறவே போறாரு. அது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைய வேண்டும். ஏன்னா நிறைய பேர் தோஷம் இல்லாத எழுதியிருக்கேன் சுவாமி அப்படின்னு, சரி தோஷம் இல்லாம எழுதியிருக்கேன், நிறைய குணங்கள்லாம் இருக்கு சுவாமி, சரி குணங்கள்லாம் இருக்கு, இதை யாருன்னா வாசிச்சா சந்தோஷப்படுவாளா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது 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 வருதுன்றது இன்னும் கொஞ்சம் பரிபக்குவத்தை வரணும். மாம்பழம் பழுத்து இருக்கு சுவாமி, கலர் வந்துருச்சு சுவாமி, சரி கலர் வந்துருச்சு, நல்லா பழுத்து இருக்கு சுவாமி, சாப்பிடுற ஸ்டேஜ்ல இருக்கு சுவாமி, டேஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்கணும். டேஸ்ட் இல்லாம போடும், சில சமயத்துல பழுக்க வச்சாக்க நம்மளா அதை வந்து காயா பொறிச்சு அதை நம்மளா கொஞ்சம் பழுக்க வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னா அதுல அந்த டேஸ்ட் போயிடும், அது இருக்க வேண்டிய டேஸ்ட் இல்லாம அசிட்டுத்தனமா இருக்கும். அதனால இந்த ஸ்லோக் மோக்ஷம்னா என்னடான்னா எல்லா துக்கமும் போயிடுறதுதான் மோக்ஷம்னு அர்த்தம். இப்ப துக்கம் எல்லாம் போயிடுதுன்னா போருமா சுவாமி, சுகம் இருக்க வேண்டாமா? சுகம் கரெக்ட் இல்ல, அது சுகம்ன்றது அழகா இருக்கணும். அப்பதான் அது என்ன துக்கேன சம்பின்னம் நசகிரஸ்தம் அனந்தரம், அதுவும் இல்லாம அத்தியந்தமான சுகமயமா இருக்கணும், அதுதான் சொர்க்கம் அப்படின்றதா சொர்க்கத்துக்கு பரிபாஷை இருக்கு. வெறும் தோஷம் இல்லாம இருந்துருதுன்னா, வெறும் கஷ்டங்கள் இல்லாம இருக்கிறதுனா பாஷாணத்து கூட தான் கஷ்டம் இல்லை, ஒரு கல் இருக்கு அதுக்கு எதனா கஷ்டம் இருக்கான்னா கஷ்டம் இல்லை, அப்ப அது மோட்சம் ஆயிடுமா அப்படின்னா ஒரு பெரிய பாஷாணம், அந்த பாஷாணமாக ஆறுதான் மோட்சம் சுவாமி. ஏன்னா துக்கம் எல்லாம் இல்லாம இருக்கும் சுவாமி. சோ துக்கம் இல்லாம இருந்தா வண்டி போருமா, சுகம் இருக்க வேண்டாமா அப்படின்னு. அதனால சுகமும் சேர்ந்து இருக்கிறது எங்கடானா சொர்க்கம் மோட்சம் அப்படின்றதா சொல்றோம். அந்த மாதிரியா இங்க தோஷமும் இல்லாம இருந்தது குணமும் இருந்துருச்சு அப்படின்னா போர்மா சுவன் வெள்ள விளையல்னு இருக்கு பால், எவ்வளவு அற்புதமா இருக்கு பால், குணம் இருக்கு தோஷமும் இல்லை, எந்த விதமான தோஷமும் இல்லைன்னா நேர கறந்துன்னு வந்திருக்கான். சர்க்கரை இல்லாம சுவாரஸ்யமா இருக்குமா சுவன், குணம் இருக்கு, குணம் இருக்கு சுவன், தோஷம் இல்லை சுவன், தோஷமும் இல்லை குணமும் இருக்கு. சோ பால் இருக்கே சுவன் உதாரணம், பால் என்ன நல்லா க்ஷீராண்ணம் பண்ணா என்னடா பண்ணல அப்படின்னா சர்க்கரை போடுறதுக்கே மறந்துட்டா சுவாமி, கல்கண்டு போட மறந்துட்டா சுவாமி. ஏன்னா நல்ல க்ஷீராண்ணம் பண்ணச்ச சர்க்கரையை நினைக்க கூடாது, நல்லா வசத்தியா கல்கண்டு சேர்க்கணும், கல்கண்டு சேர்த்துதான் பண்ணணுமே தவிர வலையபேட்டை சுவாமி கல்கண்டு தான் சேர்த்துண்டாகும், எப்பவுமே சர்க்கரை சேர்த்துட்டே ஆகாது. அதே மாதிரி சுவாமியும் ஐயா சுவாமியும் அவள்லாம் கல்கண்டுக்கு தான் ஒத்தாச ஒரு வசத்தி சொல்லுவாளே தவிர வெள்ளத்துக்கு வசதி உண்டே தவிர சர்க்கரைக்கு வசதி சொல்றது இல்லை, வரலாம் சர்க்கரையை யூஸ் பண்றதே இல்லை. இந்த சர்க்கரையை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுன்றா, ஆனா யாரும் குறைக்கிறது இல்லை, அதுக்கு பதில் கல்கண்டு சாப்பிடலாம்னு வச்சிருந்தா பிராச்சீனத்துல. அந்த மாதிரி கல்கண்டு சேர்க்கணும் இல்லையோ சுவாமி, வெறும் பால் நல்லா காஞ்சிருக்கு, நல்லாவே காஞ்சிருக்கு, சுண்ட காஞ்சிருக்கு, நிறைய குணங்கள் சேர்ந்திருக்கு, தோஷம் இல்லாம இருக்கு. அப்படி இருந்தாலும் அதுல எப்படியான கல்கண்டு சேர்க்கல இலக்கா சேர்க்கல அப்படின்னா நல்லா இருக்காதோ, அந்த மாதிரியாக அப்படி குணங்கள்லாம் இருந்தாலும் மனசா துகானம் சௌஹார்தம், எப்படா அது வந்து ஒரு சுகமா இருக்கும்னா சுகத்தை கொடுக்கணும்னே சொல்லல அவர், சௌஹார்தம்ன்ற சப்தத்தை போட்டிருக்கார். ஏன்னா மனசா சௌஹார்தம் துகானம், மனசுக்கு ஒரு சௌஹார்தம்ன்ற ஒரு பாவம் இருக்கு மனசுல, அது எல்லா சமயத்திலயும் எல்லா பாவங்களும் மனசுல இருக்கிறதெல்லாம் டக் டக் டக்குன்னுலாம் வெளியில வராது. திடீர்னு நம்ம ரொம்ப நாள் கேச்சுவத்தரை பார்த்தோம், சந்தோஷமா நம்மளுடைய ஃப்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த சௌஹார்த பாவமானது வெளியில வரும், இல்லைன்னா அதர்வைஸ் அது பாட்டுக்கு உட்காந்துருக்கோம், நம்ம ஃபேஸையும் நம்ம டல் அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். எங்கேயா அன்னைக்கு ஒரு சௌஹார்த பாவம் நம்ம ஃபேஸ்ல தெரிஞ்சுதே, அது எங்க சுவாமி இப்ப தெரியல அப்படின்னு, எப்படி சுவாமி உட்காந்து அப்படியே உட்காந்துருக்கிறது டல் அடிக்கிறது அப்படின்னு நம்ம ஒருத்தரை கேட்டோம்னா, சுவாமி நான் அன்னைக்கு ஏதோ காரணம் இருந்திருக்கும் அதனால சந்தோஷமா இருந்திருப்பேன் சுவாமி, இன்னைக்கு காரணம் இல்லை அப்படின்னு. அதனால என்னுடைய ஸ்லோகங்களானது பண்ற ஸ்லோகங்களானது இன்னொருத்தருடைய மனசுல ஒரு சௌஹார்தத்தை ஏற்படுத்தும், நல்ல ஒரு ஹிருதயத்தை, அத ஆஹா இப்ப ஸ்லோகம்னா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக எல்லாருக்கும் ஒரு ஒரு சௌஹார்தம்ன்றது என்ன அப்படின்னாக்க,
சுஹிருதா பாவஹா அது சௌஹிருதம் அப்படின்னு பேர். சுஹார்தஸ்ய பாவஹா சௌஹார்தம். அந்த சௌஹார்தத்தை துகானம் அதை வந்து நம்ம எல்லாம் இருக்கு, நம்ம மனசுல இருக்கு. எப்படா பிரேமபாவம் வெளிப்படுறது அப்படின்னா, ஆத்துக்காரிய பார்த்தா தானே பிரேமபாவம் வெளிப்படும். ஆபீஸ்ல எல்லாரையும் பார்த்துட்டு உட்காந்துருக்குச்சே, அப்ப வந்து ஆபீஸ்ல இருக்குச்சே எல்லாருக்கும் ஒர்க் பண்ணலன்னா கோபம் வரும், ஒர்க் பண்ணியிருந்தா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு ஒரு காம்பீரியம் வரும். அதே ஆர்டர் இன்னொருத்தர் பண்றாருன்னா அந்த இடத்துல ஸ்ரத்தையா கேட்டுக்கணும்ன்ற எண்ணம் வரும். இப்படி இந்த மாதிரி ஸ்ரத்த வரும், ஆதேசம் பண்ற பிரபுத்துவம் வரும், அப்ரிசியேஷன் வரும். இதெல்லாம் கூட ஒரு மனசுல வரக்கூடிய பாவங்கள் தான். அந்த அப்ரிசியேஷன்னா என்னது, அது ஒரு பாவம் தானே. நாலு பேர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அப்ரிசியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம விசாலமான ஹிருதயத்தை வச்சுக்கிறது. எத்தனையோ பேர் இருப்பா முசுடு மாதிரி உட்காந்துருப்பா, ஏன்னா அவ பாவம் இந்த மனுஷனை எப்படியாவது சிரிக்க வைக்கணும்னு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி, அது மாதிரி சுவாமி நான் இப்படி பண்ணி வந்திருக்கேன் இப்படி பண்ணி வந்திருக்கேன், அவர் வந்து உட்காந்துருப்பார். அப்படிலாம் கிடையாது. ஆஹா இல்லை இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு அதை பார்த்து நம்ம ஒரு பெருமையா சொன்னோம்னா தான் அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா. சொல்றவாளுக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி எல்லாருடைய மனசுலையும் ஒரு சௌஹார்த பாவத்தை இது கிரியேட் பண்றதாக என்னுடைய ஸ்லோகங்கள் அமைய வேண்டும். மனசாக யாருடைய மனசுல, கேட்கிறவாளுடைய மனசுலன்னு அர்த்தம். ஸ்ரோத்ருக்கள் மனசகான்னுட்டார், மனசகா சௌஹார்த்தம் துகானம்னுட்டார். யாரு கேட்கிறவாள், தாயாருடைய மனசுல முதல்ல ஏற்படணும். அது தவிர கேட்கிறவாள் யார், தாயார் தானே முதல்ல கேட்கிறவள். இதெல்லாம் தாயார் தானே கேட்க போறா, பெருமாளும் தாயாரோட சேர்ந்து பெருமாள் ரெண்டு பேரும் கேட்க போறா. அவா ரெண்டு பேருடைய மனசுல மட்டும் இல்லாமல் இதர சேத்தனர்கள் யார் இந்த ஸ்லோகத்தை எந்த காலத்திலையும் கேட்கிறார்களோ அவளுடைய மனசுலையும் மனசுலையும் ஒரு சௌஹார்த்தத்தை, நல்ல ஒரு ஹிருதயத்தை, அதாவது கோபமா இருந்திருந்தாள்னா கூட இந்த ஸ்லோகத்தை கேட்டா டக்குன்னு கோபம் போய் மனசு மாறி நல்ல ஹிருதயத்தை அடைப்பவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அதற்கு வேண்டிய சாமகிரியானது அடியனுடைய ஸ்லோகத்துல இருக்கணும். அது அதனால மனசா சௌஹார்த்தம் துகானம், அதை கரப்பதாக துகானம். துகு தாத்துக்கு வந்து என்ன அர்த்தம், கரக்கிறது, பால் கரக்கிறதுன்ற அர்த்தத்துல கோபாலஹா காம் தோக்தி, காம் தோக்தி பயஹா, அந்த பாலை கறக்கிறான். எங்கிருந்து, பசுவிடம் இருந்து. அதனால பசுவை பாலை கறக்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக தித்தியா விபக்தி வரும். அது அதெல்லாம் விகர்மகம்னு சொல்றோம். துகானம் சௌஹார்த்தம் துகானம், அந்த சௌஹார்த்தத்தை கறக்கக்கூடியவைகளாக அமைய வேண்டும். பரி அப்புறம் பரிச்சிதம் இவா தாபி ககனம், அது பரிச்சயம் நச்ச. அதாவது என்ன பண்றான், இந்த ராஜாவானவன் ஏற்கனவே பரிச்சயமானவன் இல்லைன்னு இல்லை, ஆனாலும் அந்த அவரை பார்த்து பயப்பட வேண்டும்ன்ற அவசியமும் இல்லை. நச்ச பரிச்சிதம் அதுவும் இல்லாம அவர் குரூரர் அப்படின்றதும் இல்லை, ஆனாலும் பயமா இருக்கு சுவாமின்னு அவர் ரெண்டு அப்ரோச் பண்றது அப்படின்றான். என்ன ராஜான்னா எப்படி இருக்கணும், ஈஸிலி அப்ரோச்சபிளா இருக்கணும். அதாவது ஒரு மினிஸ்டர்னா எப்படி இருக்கணும், அவங்ககிட்ட போய் நம்மளுடைய குறைய சொல்ற மாதிரியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லி இருக்கணும். ஒரு டாக்டர்னா எப்படி இருக்கணும், ஒரு வக்கீல்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம போய் அப்ரோச் பண்ணி அவள்னு நம்ம கஷ்டத்தை சொல்ற மாதிரி இருக்கணும். இப்ப இருக்கிற டாக்டர்களோ இப்ப இருக்கிற வக்கீல்களோ எல்லாம் தந்திரேன அவளுடைய செல்ஃபிஷா பிஹேவ் பண்றதுனால அந்த இதெல்லாம் போயிடுது. யாருடத்துலயும் சௌஹார்தம்ன்றதே இல்லாம போயிடுது. என்ன கணத்துல தோண்டினா ஜலம் இல்லை, ஹிருதயத்தை தோண்டினா ஈரம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. அதெல்லாம் இல்லாத என்ன பரிச்சிதம் அப்பி, சப்தங்கள்லாம் கேட்ட மாதிரியே இருக்கணும். பரிச்சிதம் பரிச்சிதம் இவ அதாபி ககனம், பரிச்சிதம் இவ இருக்கணும். எல்லா சப்தங்களும் பரிச்சித்தம் தான், எல்லா கேட்டிருக்கணும் இந்த சப்தத்தை எங்கேயோ, அப்படிதான் எல்லா சப்தமே இருக்கும். அப்படி இருந்தாலும் அதாபி ககனம், ஏன்னா நான் அந்த மாதிரி பதங்கள் எல்லாம் சேர்க்கை இருக்கும்போது எந்தெந்த பதம், இந்த பதங்கள் தெரியும், கட்டகா தெரியும், பட்டகா தெரியும், குண்டியகா தெரியும், குசூலகா தெரியும், இந்த மாதிரி சப்தங்கள்லாம் தெரியும். ஆனா அதை எங்க பிரயோகம் பண்றோமோ அந்த இடத்துல மத்தபத்த சப்தங்களுடைய சன்னிவேசத்துல அது ஒரு பியூட்டியை கொடுக்கறதா அமையணும். பதானாம் சௌபிராத்திரம் இருக்கணும். அதுக்கு என்ன சொல்றார், பரிச்சிதம் இவாதாபி ககனம், பரிச்சிதமா இருந்தா கூட அது வந்து மொத்தமா சொன்ன சுவாமின் புரியல சுவாமின், எல்லா சப்தமும் தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா கூட நீர் சொல்லுமே அர்த்தத்தை அப்படிதான் சொல்லுவா எல்லாரும். ஸ்ரீமத் ராமாயண வாசிங்கடான்னு சொல்லிட்டு இருந்த இந்த பசங்கள் எல்லாம், ஆனா கொஞ்சம் வாசிக்கிறது ஈஸியா வந்துடும். அதுண்டு இல்லாம விபக்தி ஞானம் ஏற்படுறதுக்கு ரொம்ப சௌகரியம் ஸ்ரீமத் ராமாயணம். அதனால ஸ்ரீமத் ராமாயணத்தை வாசிச்சுட்டே இருங்கோ, ஒரு நாள் சம்ஸ்கிருதம் கைவசப்படும்,
அப்படின்னு சொல்லலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துரு, விபக்தி ஞானத்தை சொல்லிக் கொடுத்து, தாத்துக்களை சொல்லிக் கொடுத்து, தாத்து எப்ப எப்படி எல்லாம் மாறுறது, என்னென்ன லக்காரத்துல எப்படி வருது, லக்காரங்களுக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் பிரத்யங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து, துவாபிரத்தியம் என்ன, லிப்ரத்தியம் என்ன, அணியர் பிரத்தியம் என்ன, அந்த மாதிரி தவ்யத் பிரத்தியம் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க ஸ்ரீமத் ராமாயணத்தை டெய்லி வாசிங்கோ, விபக்தி ஞானமும் வந்துடும், பிரத்ய ஞானத்துல ஒரு பிரத்யம் வரும், பிரத்யம்னா விசுவாசம்னு அர்த்தம், ஆத்ம விசுவாசம் வரும், அதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிங்கோன்னு அப்படி அப்படி சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா வெறும் ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கிறேன் அப்படின்னாக்கா எல்லாரும் சேவிக்கிறா, ஆபீஸ் போறதுக்கு முன்ன அவசர அவசரமா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ரீமத் ராமாயண சர்க்கமாவது சேவிக்கணும்னு சொல்றிருக்கு அப்படின்ட்டு கிடுக்கிடுக்கிட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்து தனியன்கள்லாம் கூட சரியா சொல்லாத, ஆச்சாரிய தனியன்கள்லாம் சொல்லணும், சொல்லிட்டு ஸ்ரத்தையா அதை சேவிக்கணும், பிரதி தினம் சேவிக்கணும். அதை சேவிச்சா நம்மளுக்கு என்ன ஆகும்னா விசேஷமா சப்தார்த்த பிரதிபத்தியானது ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அதெல்லாம் வாசிச்சுட்டு சாகித்யங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு மெதுவா வந்த பட்டருடைய ஸ்ரீசூக்தியானது அற்புதமா அமையும். அதுக்கு ஒரு ப்ரீ, நம்மளுக்கு ஒரு ஒரு சில குவாலிபிகேஷன்ஸ் வேணும். அது அப்படி இருந்தாக்கா என்ன ஆகும், பரிச்சிதம் இவ எல்லா சப்தங்களும் பரிச்சிதமா இருந்தாலும் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட வியாக்கியானத்தா விசேஷ பிரதிபத்திகின்ற கோவிந்தராஜயத்தை பார்த்து கோவிந்தராஜயத்தை வாசிச்சுட்டே இருந்த டைம் போறதே தெரியாது, அவ்வளவு பெரிய ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு கோவிந்தராஜய வாஷ்யம் இருக்கு. சில சில பிரகரணங்கள் எல்லாம் என்னமா எழுதுறார், என்னமா எழுதுறார், அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்பா இவ்வளவு அர்த்தம் இந்த சப்தத்துல இருக்கா, இந்த 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 ஸ்லோகத்துல இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படின்னு. தனி ஸ்லோகி வியாக்கியானம் அவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கார் வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை தனியா. அதெல்லாம் வாசிக்கிச்சா நம்மளுக்கு தெரியும் வியாக்கியானத்தா விசேஷ பிரதிபத்தி, வியாக்கியானம் வாசிச்சாதான் விசேஷமா புரியுமே தவிர வெறும் ஸ்லோகத்தை வாசிச்சா ஒன்றும் புரியாது. அதனால இந்த ஸ்லோகங்கள்லாம் பரிச்சிதமிவ அதாபி கஹனம் சுவாமி பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள் மாதிரி தான் அமையணும்னு ஆசைப்படுறார். ஏன்னா அதுக்கு சுத்த பிரகாசிக்காச்சார், அதாவது பட்டருடைய வம்சத்துல அப்புறம் பிறந்தவர். அவர் சொல்றார், அவிஸ்திருதா சுகம் தீராஹா ராமானுஜமுனேர் கிரஹாம் தர்ஷயம் து பிரசாதேன ஸ்வம் பாவம் அகிலம் திருடம் அப்படின்னு சொல்றார். அதாவது இதுவும் பட்டர் வந்து அவருடைய குமாரர்களுக்கு எல்லாம் அனுகிரகிச்ச விஷயத்தை தான் அவர் அந்த இடத்துல பேரனாக இருந்துட்டு அவர் எழுதுறார். சுதர்சன சூரி, சுதர்சன சூரி பேரன், ஏன்னா சுதர்சன சூரி எழுதினது தான் ஸ்ருத பிரகாசிகா. எதான் சொல்றோம், ஸ்ருத பிரகாசிகா பூமௌ ஏன ஆதவ் பரிரட்சிதா பிரவர்த்தித்தா ச பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம்னுட்டு. என்னடா விசேஷம்னா, அதாவது அவிஸ்திருத்தமானது ரொம்ப ஷார்ட்டா சாதிப்பார் பாஷ்யகாரர், ஆனா கூட அது ரொம்ப ககனமா இருக்கும், நிறைய விஷயங்களை தன்னிடத்துல அடக்கி இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிச்சு வியாக்கியானத்துல ஸ்ருத பிரகாசிகா சார் எழுதுறார். அவர் நிறைய இடத்துல நிறைய தன்னுடைய ஆச்சாரியரான அம்மாளிடத்துல நடாதுர அம்மாளிடத்துல கேட்டதை, இது முதல் தடவை கேட்டது, ரெண்டாம் தடவை கேட்டதுன்னு எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும். அது எல்லாத்தையும் சேர்த்து பட்டோலை பண்ணதுதான் ஸ்ருத பிரகாசிக்கு. அது எப்படியோ அந்த மாதிரி பரிசிதமிவா காபி கஹனம், ஸ்ரீபாஷ்யத்தை பார்த்தா சுலபமா புரிஞ்சிடும் நிறைய இடங்கள்ல, ஒன்னும் கஷ்டமே இல்லை, ஓரளவுக்கு சம்ஸ்கிருத உற்பத்தி இருந்ததுன்னா புரிஞ்சுட்டே போகும். அத்தியர்த்த பிரிய அத்தியர்த்த பிரியம் ஜான் இனம் லப்துவா கதாச்சிதா வர்த்தேன்னு டக்குன்னு புரியும், எல்லாம் பிரசாத குணம் இருக்கு. சுவாமியுடைய பாஷிகாருடைய ஸ்ரீசூக்தி மொத்தம் கத்தியத்திலேயே கத்தியமா இருக்குச்சியே கூட அதுல ஒரு 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 பிரசாத குணமானது இருக்கு, சீக்கிரம் புரிஞ்சிடும், கேட்ட உடனே புரிஞ்சிடும். அப்படி இருந்தா கூட ஆனா கனமா இருக்கு, அர்த்த காம்பீரியம் இருக்கு. அப்படி அந்த காம்பீரியம் வந்து தன்னுடைய கிரந்தங்களுக்கும் வரணும்னு பட்டர் ஆசைப்படுறார். ஸ்ரீபாஷ்யத்துக்கு என்ன ஒரு ஏற்றம் இருக்கோ அந்த ஏற்றம் அடியனுடைய ஸ்லோகங்களுக்கும் வரணும். அது எது கேட்கிறார் அப்படின்னா, அது எப்படி கேட்கிறாருன்னா, பரிச்சிதமிவா சாபி கஹனம், ஸ்ரீபாஷ்யம் பரிச்சயான மாதிரி இருக்கும் சப்தங்கள்லாம் பார்த்தா, ஆனா வியாக்கியானத்துல பார்த்தா எவ்வளவு விஷயங்களை இதுக்கு தாத்பரியமா சொல்றாளே, அதை பார்த்தா ஆஹா இவ்வளவு அர்த்தமா அர்த்தத்தை வச்சுட்டு பாஷ்யக்காரர் இந்த சப்தத்தை சாதிச்சிருக்காரு பார்த்தரா அப்படின்னு நம்மளுக்கே தோணும், ஆனா சுலபமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஸ்லோகங்கள் பரிச்சிதமிவா சாபி கஹனம் அப்படி இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். பதானாம் சௌபிராத்ராத், பதங்கள் சுப்திங்கந்தம் பதம்ன்றதாக சுபந்தம் திங்கந்தம், சுபந்தமா இருந்தாலும் பதம்னு பேரு, அதாவது என்ன நவுன்ஸ், திங்கந்தம்னா தாத்துக்கள் அதாவது வெர்ப், அதனால சுப்திங்கந்தம் பதம்னு சொல்லுவாவா. அந்த பதங்களுடைய சௌபிராத்திரம் இருக்கணும், சௌபிராத்திரம் அப்படின்ற சப்தத்துக்கு நல்ல ஒரு பிராத்தாக்களுக்குள்ள எந்த ஒரு அந்யோன்யம் இருக்குமோ, ஆனா என்னதான் இருந்தாலும் ஆம்படையெல்லாம் வந்தா கூட நல்ல பிராத்தாக்களா இருக்குவா, ரொம்ப ஒத்துமையோடையே இருப்பா, அவளுக்குள்ள பேசிக்கிற விஷயம் அவளுக்குள்ளதான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும், அவள்கிட்ட சொல்லணும், என் நாமடி ஆளுட சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் சொல்றவாள்லாம் ரொம்ப ஒரு லெவல் அடுத்த லெவல்ல தான் கன்சிடர் பண்ணப்படுவா. ஏன்னா
வந்து ஸ்ரீவசன் ஆயிட்டான் ஸ்ரீவசன் ஆயிட்டான்னு சொல்லிடுவா. ஆனா பெருமாள் ஸ்ரீவசனா இருக்கார், அது விஷயம் வேற, அது சிருஷ்டி விஷயத்துல மட்டும்தான். சிருஷ்டி இத்தியாதி விஷயங்கள்ல எப்படி பண்ணணும், என்ன நல்ல காரியங்கள் பண்ணணும்ன்றது, எங்க கம்பீரமா இருக்கணுமோ அங்க பெருமாளும் கம்பீரமா தான் இருப்பார். அதனால கம்பீரமா இருக்க வேண்டிய ஒத்தன் காம்பீரியத்தை இழக்கக்கூடாது. அதனால இந்த பதங்களுடைய சௌபிராத்திரம் அப்படின்றது என்னதுன்னா, இந்த சௌபிராத்திரம்னு பிராத்திருக்காது, அத கல்யாணம் ஆனாட்டு கூட பிராத்தாக்களுக்கு அந்த காம்பீரியம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு காம்பீரியத்தை இந்த சப்தங்கள்லாம் தன்னிடத்துல பதங்கள்லாம் தன்னிடத்துல வச்சுட்டு இருக்கணும். பதானாம் சௌபிராத்ராத் என்ன சௌபிராத்திரம்ன்றது இல்லைன்னா சௌபிராத்திரம்ன்ற சப்தமே சொல்ல வேண்டாம். அந்த இடத்துல ரொம்ப சரளமா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த சௌபிராத்திர சப்தத்தை உபயோகப்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நல்ல பிராத்தாக்கள் நடுவில் ஒற்றுமை இருக்கிறதுக்கு காரணமே தே ஹவ் காட் தர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் தே நெவர் லிசன் டு அண்ட் ஃபைட் ஈச் அதர். அதாவது இன்னொருத்தனை சொல்றதை கேட்டுட்டுலாம் ஃபைட் பண்ண மாட்டான். தே ஹவ் காட் தர் ஓன் அபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் நான் பிரதர்ஸ். அப்புறம் கைகேயி விஷயத்துல, கைகேயி வந்து கைகேயியை பத்தி ராமருடைய தாரணை என்ன, பரதனுடைய தாரணை என்னன்னாக்க, கைகேயியை பத்தி நல்லெண்ணம் மொத்தம் ராமரிடத்துலதான், ராமர் தான் வச்சுட்டு இருக்கார். ராமர் விஷயத்துல கைகேயியை பத்தி ஒரு சின்ன அபிப்பிராய பேதம் கூட கிடையாது, தன்னுடைய சொந்த தாய் கிடையாது. அதே மாதிரி பரதனுக்கு தன்னுடைய அம்மா மேல கோபமே தவிர ராமர் விஷயத்துல சின்ன கோபம் கூட கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சௌபிராத்திரம் என்ன, எத்தனை பிராத்தா சகோதரகான், சகோதரனா இருந்துட்டு பிராத்தாவா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த சகோதர தன்மையும், அதாவது ஒரே உதரம் அப்படின்றதுக்கு என்ன, ஒரே உதரம் தசரதர்ந்தேந்து ஒரே கிருப்பையினால தசரதர்ந்தேந்து பிறந்தவன் அர்த்தம். அந்த பாயசம்ன்றது முக்கியமான காரணம் இல்லை, அது அது அதுவே காரணம்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த சகோதரத்துவமும் இருக்கு, அதே சமயத்துல சௌபிராத்திரமும் இருக்கு. ராமர் பரதன் சத்ருக்னன் லக்ஷ்மணன் இவாழ்டத்துல எந்த ஒரு சௌபிராத்திரம் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு சௌபிராத்திரத்தை இங்க சௌபிராத்திரம்ன்ற சப்தம், அதுவா இல்லைன்னா என்ன சொல்லணும்னா, பதங்களுடைய சௌபிராத்திரம்ன்ற சப்தத்தினால பதங்களுடைய அந்யோன்ய ஒரு இதோட இது மிங்கிலாச்சுன்னா நன்னா இருக்கு அப்படின்னு. ரத்னம் சமாகச்சத்து காஞ்சனேன்னு இந்த இந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு இந்த சப்தத்தை உபயோகப்படுத்தினா என்ன நன்னா இருக்கும் அப்படின்னு பதம் பதத்தை பார்த்து பார்த்து போடுற வாளுக்கு, a word cannot be supplanted by another word அப்படின்வா. ஏன்னா ஒன் வேர்ட் கேன் நாட் ரீப்ளேஸ் அனதர் வேர்ட், அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சப்தங்களை எழுதணும். அதுதான் ஆப்டுவா இல்ல, நான் இந்த சப்தத்தை எடுத்து இந்த சப்தம் போடுறேன் சுவாமின் அப்படின்னா இதை பற்றா நன்னா இருக்கும், போட்டா நல்லா இல்லாத மாதிரி நன்னா இருக்காதுன்ற. ஸ்டெட்ல நல்ல நெக்லஸ் பண்றா, அதான் இதுக்கு பதில் பச்சைக்கல் வச்சிருக்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சதுன்னா நெக்லஸ் நன்னா இல்லைன்னு அர்த்தம், நெக்லஸ் சுவாரஸ்யமா இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் எந்த எதை எத்தனை எத்தனை முத்துக்கு அப்புறம் எதை என்ன கல் வைக்கணும், அது எவ்வளோ அழகா வைக்கணும், எவ்வளோ பெருசு வைக்கணும், எல்லாம் பார்த்து பார்த்து வச்சு ஒரு நெக்லஸ் பண்றா பாருங்க, அது எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த சப்தங்கள்லாம் அமையணும். பதானாம் சௌபிராத்ராத்து அது அது எப்படின்னா அனிமிஷ நிஷேவியமா இருக்கணும், கண்ணை மூடாம அப்படியே கண் கொட்டாம பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் அனிமிஷ நிஷேவியம். இன்னொரு அர்த்தம் அனிமிஷாலால் தேவதைகளாலும் அனுபவிக்கத்தக்கதாக நிஷேவியம், சேவியம்ன்ற சப்தம் அது, நீன்ற உபசர்க்கம் வந்ததுனால சேன்றது சேவா மாறி எடுத்தோம். நிஷேவியம் சேவியம் சொல்றோம், சேவா சேவித்தும் யோக்கியம் அப்படின்னா அதை அனுபவிக்க தகுந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து சம்சேவனியம் அப்படின்வா. இந்த இந்த பானகம் ரொம்ப என்ன பண்ணிருக்கா சுவாமி, ஒரு தடவை சேவனம் பண்ணி பாரும், சேவிச்சு பாருன்னு சொல்றது வேற, அது கிரந்தத்தை சேவிக்கிறது நன்னா சேவிக்கிறது சாஷ்டாங்கமா சேவிக்கிறதுன்றது வேற, சேவனம் பண்ணி பாக்குறது அப்படின்றது வேற. சேவனம்னா அது அதை அனுபவிச்சு பாக்குறதுன்ற அர்த்தத்துல அந்த சேவன சப்தமானது உபயோகப்படுத்துவோம். அது மாதிரி இந்த இடத்துல அனிமிஷ நிஷேவியம், அனிமிஷர்களான கண்ணசை இமையோர்கள் அப்படின்னு அர்த்தம், இமைக்காதவர்கள் அனிமிஷ நிமிஷம்னா என்ன அர்த்தம்னா, நிமிஷம்னா ஒரு கண்ண ஒரு உதரவு மூடுறதுதான் நிமிஷம். அந்த அனிமிஷ நிஷேவியம் அனிமிஷர்களான தேவதைகளால் அனுபவிக்க தகுந்ததான அர்த்தம். சோ பதானாம் சௌபிராத்திரம் தான் அதுக்கு காரணம். நல்ல அழகழகான பதங்களை போட்டா தேவதைகள் வந்து, தேவதைகளுக்கு சம்ஸ்கிருதம் தான் அவளுக்கு மாதிரபாஷ இல்ல, தேவதைகளுடைய பாஷை தேவவாணி கீர்வாணி அப்படி கைர்வாணி அப்படின்னு அடையனுடைய இமெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா கைர்வாணி அப்படின்னு இருக்கும், எது ஸ்கைப் ஐடி கைர்வாணின்னு தான் பேர் அதுக்கு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட என்னுடைய ஸ்கைப்புக்கு வரணும்னா GAIRVANN போட்டா போறோம், கைர்வாணி. அந்த அந்த கைர்வாணின்ற கீர்வாணி கீர்வாண பாஷா அப்படின்னு பேரு, அந்த கீர்வாணான தேவதைகள் நடத்தும் அந்த கீர்வான பாஷை இருக்கே, அந்த பாஷை இருக்கே அதுல வந்து அவளே சந்தோஷப்படுற மாதிரி. இப்போ
ஃபாரின்ல இருந்து ஒருத்தன் வந்து தமிழ் பேசினா எப்படி இருக்கும், சாதாரணமா தமிழ் பேசினா எப்படி இருக்கும், அதுவே நம்ம வசத்தியா சொல்லும். அங்கே நீங்க வந்து அவன் ஒரு பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இது வெண்பா இது ஆசிரியப்பான்னு சொல்லிட்டு பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியாக அடியனுடைய பாசுர அடியனுடைய ஸ்லோகங்களானது அனிமிஷால் இருக்காள் தேவதைகள், ஆஹா இந்த தேவலோகத்துல இருக்கவாதான் இந்த அழகான சம்ஸ்கிருதம் எல்லாம் தெரியும்னு இதனால நாம நினைச்சுட்டு இருந்தோமே அது தப்பு. மனுஷ லோகத்து கவிதைகள் தேவலோகத்து கவிதைகளை விட இன்னும் நல்லா இருக்குதே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்தவியமான வஸ்து அங்க அப்படி இருக்கு, ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இருக்கு, ஸ்ரீரங்கத்துல அற்புதமா பெருமாள் எழுதிருக்கார், தாயார் எழுதிருக்கா, அந்த தாயாருடைய சன்னதியில பட்டர்ன்றவர் ரொம்ப அற்புதமா வளர்க்கப்பட்டிருக்கார், தாயாராலேயே ஸ்தன்யபானம் பண்ணப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கார். அந்த சைத்தன்ய ஸ்தன்யதாயினீம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரு. அந்த சைத்தன்யம்ன்ற ஸ்தன்யத்தை இல்லைன்னா நம்ம எல்லாம் ஜடமானதானே இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு ஞானம் வந்திருக்குன்னா எவ்வளவு, இந்த சரீரம் இருக்கே பஞ்சபௌத்திகமான சரீரத்துல ஒரு ஞானமும், அத ஏதோ அத இன்னொருத்தர் சொல்ற ஸ்லோகத்தை சொல்ற ஒரு தன்மையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது எதிரானா சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் ஞானம்ன்ற பால், ஞானப்பாலை புகட்டியவள் தாயார். அதனால அவளை பத்தி பேசச்ச அது எப்படி அமையணும்ன்றத அவளே தான் டிசைட் பண்ணும். நாம எல்லாம் டிசைட் பண்ண முடியாது, ஆனா இப்படி இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படலாம். உங்களுக்கு ஆ எப்படிடா வேணும்னா இப்படி இருக்கணும் சுவாமினா, அப்படி இருக்கணும் சுவாமின், பின்னாடி எவ்வளவு இடம் இருக்கணும் சுவாமின், அதுல தோட்டம் எல்லாம் போடணும் சுவாமின், அதுல பெருமாளுக்கான எல்லா புஷ்பங்களும் அதுலயே வரணும் சுவாமின், அப்படி அப்படி துளசி எல்லாம் இருக்கணும் சுவாமின், நல்ல செடிகள்லாம் இருக்கணும், சாத்விகமான செடிகளா இருக்கணும், அப்படின்லாம் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி பதங்கள்லாம் எப்படி அமையணும்ன்றத இங்க ஆசைப்படுறார், பிளான் பண்றார். ஆனா இந்த பிளான் வந்து இவ்வளவு தூரம் பிளான் பண்றாரு சுவாமின் உங்களுக்கு அமைஞ்சிருமானா? இல்ல இல்ல, என்னால என்ன முடியும் சுவாமின், அந்த எல்லாம் சைத்தன்ய பால் கொடுத்தாலே, அந்த ஞான பால் புகட்டினாலே அவளால் அதை மட்டும்தான் முடியும்னு சொல்றதுக்காக துவமேவ ஸ்ரீர் மஹ்யம், உன்னை தவிர வேற யாரால கொடுக்க முடியும், துவமேவ ஸ்ரீர் மஹ்யம் பகுமுகைய, அந்த வாணி விலசித்தத்தை பகுமுகைய, வெவ்வேறு விதமாக அநேக முகத்தை உடையதாக பண்ணு. அநேக முகம் உடையதுன்னா எப்படினா, என அநேக முகமாக அது வந்து ஒரு ஆஹா சாஸ்திர விஷயங்களா, சாஸ்திர விஷயங்கள் வரணும், பௌராணிகமான விஷயங்களா வரணும், ஐதிகாசிகமான விஷயங்களா வரணும், லோகோக்திகளா வரணும், அந்த மாதிரியாக பகுகுண எல்லா விதமான விஷயங்களும் பகுமுகைய. ஒரு கவிகளுக்கு தான் ஐக்யூ வந்து அதிகம் அப்படின்னு கணக்கிட்டு இருக்கா, காளிதாசனுடைய ஐக்யூ ரொம்ப அதிகம்னு கணக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்தானா நம்மளுக்கு சுவாமி தேசிகனுடைய ஐக்யூவை பத்தி அவ பார்த்ததே இல்லை, அவெல்லாம் வந்து அவளுடைய ஸ்கேலுக்கே வராது, அப்படிப்பட்ட பகுமுகமான பாண்டித்யம். ஏதோ பாவம் ஸ்லோகங்கள் பண்ணி அவன் பேர் வாங்கின்னு போயிட்டான், ஏன்னா சாதாரண ஸ்லோகங்கள் பண்ணி ஏதோ சில சாஸ்திர விஷயங்கள் அங்கங்க தெரிஞ்சதை போட்டு பேர் வாங்கிட்டாயிரு. ஆனா சுவாமி தேசிகனுக்கு அப்படி இல்லை, ஏன்னா தெரியாத விஷயங்கள் கிடையாது, அப்படிப்பட்ட ஞானம், அபாரமான ஞானம், ஹயக்ரீவருடைய கிருபையினால கிடைச்ச ஞானம். அதனால சர்வஜ்ஞத்துவத்துக்கு சர்வஜ்ஞத்துவம் ஈக்குவல் டு சர்வஜ்ஞம் அது. அதனால அந்த சார்வஜ்யம் வந்து இருக்கிறதுனால பகுமுகைய வாணி விலசித்தம்ன்றது இங்க பிரார்த்திக்கிறார். அவருக்கும் அந்த சர்வஜ்ஞத்துவத்தை தாயார் அனுகிரகிக்கிறார், அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை எழுதுறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பகுமுகைய வாணி விலசித்தம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவர் பிரார்த்திச்சு தாயார் கொடுக்காதுன்னு ஒண்ணு இருக்குமான்னு, இருக்கவே இருக்காது. ஏண்டா உனக்கு பையனே, உனக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கச்சியே எல்லாத்தையும் சேர்த்து தாண்டா பண்ணி வச்சிருக்கேன், நீ எது வேணாலும் பேசு, எது பேசினாலும் நல்லாதான் இருக்கும்னு தாயார் அனுகிரகிறா. அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்லோகம் ஆரம்பிக்க போறாருன்னு வச்சுக்கலாமே. அநாகிராதா, இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நீங்க அனுபவிங்கோ. அநாகிராதாவத்யம் பகுகுண பரிணாகி மனசா துஹானம், சம்போனதுல தவறி போய் மனசோர் துஹானம் சொல்லிட்டேன் போல இருக்கு, அதை நான் வந்து அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணாம சொல்லிட்டேன். மனசா துஹானம் சௌஹார்தம், அது வந்து அது ஒன்றும் இல்லாம பாலப்பாட்டத்துல அது வந்து மனசோன்னு இருக்கிறத நானே வந்து மனசோகம்னு நினைச்சுட்டேன் போல இருக்கு. ஆனா இப்ப அர்த்தானுசந்தானம் பண்ணி பார்த்தேன், நான் போனதை எப்படி சொன்னேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு, அங்கேயும் சரியா கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா மனசுல ஒரு ஒரு மாதிரி மனசோகம்னு ஒரு ஒரு எண்ணம் மனது இருந்துட்டு இருந்திருக்கு, அது வந்து அங்க வராம இருந்திருக்கணும் போன தடவை உபன்யாசத்துல, ஆனா வந்துட்டு இருந்தா கூட இப்ப கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க மனசா துஹானம், நான் நுற்று பண்ணச்சா தப்பா நுற்று பண்ணிடுவோம் சின்ன வயசுல, அர்த்தமே பார்த்திருக்க மாட்டோம். மனசா துஹானம் சௌஹார்தம் பரிச்சிதம் இவ அதாபி ககனம் பதானாம் சௌபிராத்ராத்து, அது ஹேத்து. அதனால எதுக்குறானே அனிமிஷ நிஷேவியம், அனிமிஷ நிஷேவியமா ஆகணும்னா பதங்களுடைய சௌபிராத்திரம் வேணும்னு அர்த்தம். பதானாம் சௌபிராத்ராத் ஹேதோஹோ அனிமிஷ நிஷேவியம் ஸ்ரவணயோகோ, காதுகளுக்கு எப்பவும் கேட்டுட்டே இருக்கலாம் போல, கண்ண கண்முடாத கண் கொட்டாம கேட்டுருக்கணும், கான
காது வந்து அகண்டிதமா கேட்டுருக்கணும் அப்படின்னு. எதிர இருக்கவா சொல்றது ரொம்ப ஒரே கர்ண கட்டுரமா இருந்தாலும் கேட்க முடியாது, ஓன்னு சொன்னாலும் கேட்க முடியாது. அவ ரொம்ப அழகாத மீடியமான வாய்ஸ்ல நிறுத்தி, எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி சொன்னா ரொம்ப அழகா. அதனாலதான் சில எல்லாரும் வந்து வேலுக்குடி சுவாமி உபன்யாசம் அவ்வளவு நன்னா இருக்குன்னு எல்லாரும் கேட்கிறோமே, எதனால கேட்கிறோம்? அவருடைய தமிழுடைய அற்புதமான தமிழ், எப்ப எவ்வளவு பேசணும்னு தெரிஞ்சுட்டு இருக்கார். மிதமா பேசணும், சொல்றத புரிய வைக்க, எது வேணுமோ அதை புரிய வைக்கணும். நடுவுல இங்கிலீஷ் சப்தம் ஆங்கில சப்தம் வராம இருக்கணும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அடையங்களால சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதனால நாங்க என்ன பண்றோம், அவர் சொல்றத கேட்கிறோம். ஏன்னா இந்த அவ்வளவு அற்புதமா இருக்கு, இது எவ்வளவு நாளை கேட்டாலும் ஒரு தமிழ் சப்தம், ஒரு சம்ஸ்கிருத இத்தர சப்தம், தமிழ்லேருந்து இத்தர சம்ஸ்கிருத சப்தத்தை உபயோகப்படுத்தி ஆகணும். அது தவிர வேற பாஷை சப்தங்களை பிரயோகம் பண்றதே இல்லை. அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் யாருக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. அவ்வளவு அற்புதமா இங்கிலீஷ் பேசுவார். அப்படி இருந்தாலும் ஒரு இங்கிலீஷ் பதம் வராம பேசுவார் தமிழ. அது ஒரு அற்புதம். அது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாமர்த்தியம் இருக்கு. துமேவ ஸ்ரீஹி மஹ்யம் பகுமுகைய வாணி விலசித்தம்ன்றதா எத்தனையோ ஜென்மத்துல பிரார்த்திச்சிருந்தா இது சித்திக்கும். சாதாரணமா ஒரு ஜென்மத்துல பிரார்த்திச்செல்லாம் சித்திக்கிற விஷயம் இல்லை. ஒரு கவியாருது, அதுவும் தாயார் வர்ணிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்ச ஏதோ நாலு பேராலதான் முடியும். அப்படிப்பட்ட பட்டரானவர் இந்த மாதிரி பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் தாயார் வந்து ஏற்கனவே எனக்கு கொடுத்துருக்கிறான்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் அடுத்த பாசம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்றார், ஏன்னா வந்து ஸ்லோகம் பண்றதுன்னு ஆரம்பிச்சிட்டோம், ஆனா எப்படிடா பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பிளான் ஒண்ணு பண்றார். தா பெருமாளை ஏற்கனவே ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், தாயார் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா. ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம்ன்றதாக 200 ஸ்லோகம், பூர்வசத்துக்கும் உத்தரசத்துக்கும் 200 ஸ்லோகம். ஸ்ரீ வைகுண்ட ஸ்ரீரங்க வர்ணனம் என்ன, ஸ்ரீரங்கத்தின க்ஷேத்திர வர்ணனம் என்ன, சப்த பிராகாரங்களுடைய வர்ணனம், காவேரி வர்ணனம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு பூர்வ சதகம். உத்தர சதகத்துல அற்புதமான சித்தாந்த அம்சங்கள், பரபக்ஷ கண்டன பூர்வகமாக சித்தாந்தங்களை சொல்றது, அது அற்புதமா. அது ஒரு 100 ஸ்லோகம் பூர்வ சதகம் உத்தர சதகம்னு ரங்கராஜஸ்தவம் பட்டரே அனுகிரகிச்சது. அதை விட நன்னா இருக்கணும் சுவாமின் இப்ப தாயாரை பத்தி பேசச்சு, அதை விட நன்னா இருக்கணும் அப்படின்னு. அப்ப பெருமாளுக்கு கோபம் வராதா? தாயார் வந்து தாயாருக்கு இவ்வளோ நன்னா ஸ்லோகம் எழுதியிருக்கேன், எனக்கு இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு தாய் பெருமாள் கோச்சு பெறானா? கோச்சுக்க மாட்டார் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகத்தை வாசிக்கலாம், ஓரளவுக்கு சாதாரணமா அர்த்தம் சொல்றேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்ரீய ஸ்ரீஹி ஸ்ரீரங்கே சய தவச்ச ஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் தொட்டோப்யுச்சைருவயமிக பணாமஹா ஸ்ருணுதராம் திருஷௌதே பூயாஸ்தாம் சுகதரளதாரே ஸ்ரவணதா புனர்ஹர்ஷோத்கர்ஷாத் ஸ்புடது புஜயோ கஞ்சுகசதம். ஸ்ரீயா ஸ்ரீஹி, அந்த ஸ்ரீக்கே ஸ்ரீயை உண்டு பண்ணக்கூடியவனே அப்படின்றதாக பெருமாளுக்கு ஸ்ரீய ஸ்ரீஹி அப்படின்னு ஒரு விசேஷம். இந்த ஸ்லோகத்துல தான் ஸ்ரீ ரங்கநாதரை சம்போதனம் பண்றார். ஸ்ரீரங்கேஷய ஸ்ரீரங்கேயா சேதே சஹா ஸ்ரீரங்கேஷயா த ஸ்ரீரங்கேஷய தவச்ச ஹிருத்யாம் பகவதீம், உனக்கு கூட ரொம்ப ஹிருத்யமான, எப்போ உன் மனசுல தாயார் அகல்களே நிறையும் என்று இருப்பவளான அந்த ஹிருத்யாம், என்ன ஹிருதய ஹிருதயத்தோட சம்பந்தப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். என்ன உன்னுடைய ஹோல் ஹார்ட்டடா நீ பிலா உன்னுடைய பிலவுடா ஒருத்தர் ஒத்தி இருக்காளே அவளைன்னு அர்த்தம். ஸ்ரீயம் எப்படிப்பட்ட ஸ்ரீயம், ஹே ஸ்ரீரங்கேஷய என்ன ஸ்ரீக்கே ஸ்ரீயாக இருக்கக்கூடியவனே என்ன தவச்ச ஹிருத்யாம் பகவதீம், உனக்கும் பிடித்த இது யாரான தாயார் தான். அந்த உனக்கும் வெகுவாக பிடித்த தாயாரை ஸ்ரீ என்ன ஸ்ரீயம் தொத்தோப்யுச்சைர்வயமிக பணாமஹா, உன்னை காட்டிலும் உயர்த்தியாக நான் சொல்ல என்ன சுவாமின், 200 ஸ்லோகம் ஆயிட்டு இங்க 50 ஸ்லோகம் தானே இருக்கு, அது எப்படி உயர்த்தியான்னா சங்கிய கம்மியா இருக்கலாம் சுவாமின், ஆனா அவரை விட இவரை தாயார வசத்தியா வர்ணிக்க போறேன். அதனால பெருமாளுக்கு கோபம் வருமாடான்னா வராதுன்ற. ஸ்ரீயம் தொத்தோப்யுச்சயிர் வயமிக பணாமஹா வீடு அப்படின்னு வயம் மிக பணாமஹா, நான் இங்க வர்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லாம நான் யாம் இங்கு வர்ணிக்க போகிறோம் அப்படின்றார். யாம் அப்படின்ற அந்த பகுவச்சனம் யூஸ் பண்றார். வயமிக பணாமஹா ஸ்ருணுதராம், கேளும் அவசியம் கேட்கணும். என்ன ஸ்ருணுதராம், நன்ன காது கொடுத்து கேட்க வேணும். ஸ்ருணுதராம்ன்ற சப்தத்துக்கு வெறும் ஸ்ருணுத இல்ல, ஸ்ருணுதராம் ஸ்ருணுதமாம் அப்படிலாம் பிரயோகம் பண்ணலாம். ஸ்ருணுதராம் அப்படின்னா அர்த்தம் நன்றாக கேளும் அப்படின்னு ரங்கேஷயரை பார்த்து ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பார்த்து சாதிக்கிறார் பெட்டர். அதனால என்ன ஆகும்னு சாதிக்கிறார் அர்த்தது. ரிஷவுதே பூயாஸ்தாம் சுகதரளதாரே, உன்னுடைய இரண்டு கண்களும்
எப்படி ஆகும்? சுகதரலதாரே பூயாஸ்தாம். சுகத்தினால ரொம்ப அத்தியதிகமான சுகம், காதுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கிறது மட்டும் இல்ல, என் தாயாரை பத்தி பேசுற, என்னுடைய ஆம்பளை பத்தி பேசுறார், என்னுடைய ஒய்ஃபை பத்தி பெருமையா பேசுறார் அப்படின்னு நாமளே பேசுவோம். நம்மளே அவளுடைய ஒய்ஃபை பத்தி நிறைய தான் பேசுவோம். அது மாதிரி பெருமாளே நிறைய தான் பேசுவார். நிறைய ராம அவதாரத்துல நிறைய பேசியிருக்கார், சீதையை பத்தி வசத்தியா பேசியிருக்கார். அப்படி சீதா அது பேசினது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் பேசினா கேட்கிற சந்தோஷமும் உண்டு. அதனால ஆம்பளை பத்தி யார் பேசினாலும் சந்தோஷமா தான் கேட்டுருப்பேன். மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், இருந்தாலும் அதை காமிச்சுக்காத இருப்பா இல்லையா. ஆனா பெருமாள் நன்னா வியக்தமா காமிச்சுப்பார். பெருமாளுக்கு வந்து தனக்கும் தாயாருக்கும் யாரா வசதி அப்படின்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா நான் தான் கிரேட் அப்படின்னு சொல்றவர் பெருமாள் கிடையவே கிடையாது. அவர் ஒரு தடவை கூட நான் தான் கிரேட்னு சொல்லிட்டு இருந்தாருனா தாயார் எதிர, தாயார் அப்படியே எப்பவும் காலை வருடிண்டு அப்படியே காலை கால் கைங்கரியம் சரண கைங்கரியம் பண்ணிட்டு அங்கே எழுந்திருக்கவே மாட்டா. என்னடா அண்ணா ஒரே ஒரு விஷயம் தாயாருக்கு பிடிச்ச விஷயம், பெருமாள் ரொம்ப அடக்கமா இருக்கு, இன்னைக்கு நான் தான் கிரேட்னு சொல்லிக்கிறதே இல்லை. இந்த ரகசியத்தை புரிஞ்சுட்டா லோகத்துல கூட எல்லா ஸ்திரீகளும் என்ன, அன்னைக்கு கேசவாச்சார சுவாமி கேட்டார், கேசவாச்சார சுவாமி வந்து ஸ்திரீகளுக்கு ஸ்ரீ தர்மத்தை பத்தி கொஞ்சம் சொல்லும் சுவாமின்னார். ஸ்ரீ தர்மத்தை அன்னைக்கே சொன்னேன், ஸ்ரீ தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு புருஷ தர்மம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுவாமின்னு சொன்னேன். பெருமை விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அதை. என்னடானா பெருமாளுடைய ரகசியமே இதுதான், பெருமாள் என்னைக்கும் தன்னை வசதியா நினைச்சின்றவரே இல்லை. அவர் எப்பவும் வசதியா இருப்பார், ஆனா வசத்தின்னு நினைச்சுக்க மாட்டார். அதான் விஷயம், நம்ம எவ்வளவு வசதியா இருந்தாதான் சந்தோஷம் அவளுக்கு. ஆனா வசத்தின்னு நினைச்சுட்டான்னா அகங்காரம் ரொம்பதான் அதிகம்னுடுவான். அதனால ரொம்ப அந்த விஷயத்துல வண்டி நம்மளுடைய ஹைனஸ் நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது. இக்னோரன்ஸ்ன்றது தானே பியூட்டியே சாதாரணமா. ஏன்னா ஆம்பா ரொம்ப அழகா இருக்கான்றது சாதாரணமா என்னன்னா அவளுக்கே தெரியாத அதை நம்ம ரசிக்கிறோம் இல்லையா, அப்பதான் அது சந்தோஷம். அவள் ஆஹா நான் நன்னா இருக்கேன்றது அவருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்ல மாட்டேன்றார் அப்படி. ஆனா பெருமாள் வாயை விட்டு அதையும் ரசிப்பார், சொல்லுவார், ரசிப்பார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய அகங்காரம் இல்லாம இருப்பார். அது ரொம்ப முக்கியமான பண்ணாலே திருஷௌதே பூயாஸ்தாம் சுகதரளதாரே. யாருக்கு அகங்காரம் இருக்கோ, ஃப்ளைட்டா நான் தான் கிரேட்டுன்ற எண்ணம் இருக்கோ, அவளால ஆம்பளையாளுடைய பெருமையை இன்னொருத்தர் பாடி கேட்க முடியாது. யார் பாடினாலும் கேட்க முடியாது. ஆனா பெருமாள் கேட்க முடியும். என்னக்க அவருக்கு தான் தான் கிரேட்ன்ற அபிமானமே இல்லை. என்ன அந்த அபிமானம் இல்லாததுனால திருஷௌதே பூயாஸ்தாம் சுகதரல. எவ்வளவு சகஜமா இருக்கார் பாருங்க பெருமாள். பக்தாளுக்கு இன்னும் சகஜம், என்ன பக்தாளிடத்துல இன்னும் சகஜமா இருப்பார். துளி கூட அகங்காரத்தை காமிக்க மாட்டார். என்ன திருஷௌதே பூயாஸ்தாம் சுகதரல தாரே. சுகத்தினால் எந்த எதனால சுகம், தன்னுடைய தாயாரை பத்தி பேசுறாள், தன்னுடைய பத்னியை பத்தி பேசுறாளேன்ற ஒரு சுகத்தினால அப்படியே ரெண்டு கண்கள் இருக்கிற கண்கள், அந்த கருப்பான அந்த இவன் பாப்பா இருக்கே அந்த கண் பாப்பான்னு நம்ம சொல்லுவோம் அது இல்லையா, அது அதுக்கு என்ன இங்க சப்தம்னா தாரன்ற சப்தம் யூஸ் பண்ணிருக்க. தரளமா இருக்கணும், அது என்ன இங்கேயும் அங்கேயும் சஞ்சலமா இருக்கணும். என்னடா இது இவ்வளோ அத்புத ரசம் ததும்பணும்னு அர்த்தம். அத்புத ரசம் ததும்பித்தினா என்ன ஆகும், அந்த கண்ணுல இருக்கிற அந்த கருப்பான அந்த தாரம் இருக்கே அது என்னன்னா இப்படியும் அப்படியும் ஆடும், ஊசல் ஆடும், என்னன்னு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அத்புத ரசம் ஏற்படுற மாதிரியாக சுகதரல தாரே. அது த்விவசனம், அது திருஷௌ தாரே பூயாஸ்தாம் சுகதரல தாரே பூயாஸ்தாம். சுகத்தினுடைய ஊசலாடுற மாதிரி ஆயிடணும். அது அந்த அந்த கண்ணில் இருக்கிற அந்த கருப்பானது ஊசலாடுற மாதிரி ஆயிடணும். அது அதுதான் அத்புத ரசத்தினுடைய ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். அது இப்போ நம்ம ஏதோ ஒன்றத்தை பார்க்குறோம், அற்புதமாக பார்க்குறோம்னா அப்ப என்ன ஆறுதுன்னு நம்ம கவனிக்கிறது இல்லை. உண்மையிலேயே நைசர்கிகமாக நம்மளே ரொம்ப நல்லா இருக்கு தாஜ்மஹால்னு சொன்னால் அங்கே யாருக்கும் அற்புத ரசமே ததும்பாது. அது நல்லா இருக்குன்றத அவன் ஃபீல் பண்ணணும். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு இன்னொருத்தர் சொன்னால் அற்புத ரசம் ஏற்படவே ஏற்படாது. ஹி ஹிம்செல்ஃப் ஷுட் ஃபீல். அப்போதான் அந்த அற்புத ரசம் அது ஏதோ பெருமாளே அனுபவிப்பார். ஆஹா என்னுடைய பத்தியை பற்றி எவ்வளோ பேசினாலும் தகுமே, அவளை பற்றி பேசுகிறாரே இவர் அப்படின்ட்டு சுகதரல தாரே சிரவணத்தா. அது சஞ்சலமா இருக்கணும், சாஞ்சல்ய யுக்தமா இருக்கணும். பிக்சடா ஒரு இடத்துல பாத்துட்டு இருக்க கூடாது. பிக்சடா பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், அத்புத ரசம் என்ன வரலன்னு அர்த்தம். அத்புத ரசம் வந்து என்ன வேற எதுவுமே தென்படக்கூடாது. அப்படியே தாயாருடைய அந்த குணங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு புலப்படணும். அது வந்து அந்த ஆப்ஜெக்டோட சேர்ந்துருக்கணும். அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஆமா இவர் சொல்றதெல்லாம் சரிதான் தாயார் விஷயமா அப்படின்ட்டு அந்த அத்புத ரசமானது ததும்பணும்னு அர்த்தம். சிரவணத்தகா காதுனால கேட்கச்சேன்
புனர் ஹருஷோத்கரிஷாத் மறுபடியும் சந்தோஷம் ஏற்பட கண்ணில் இருந்த சந்தோஷமானது கண்ணில் இருந்த அந்த சாஞ்சல்யமானது உடம்பு மொத்தம் பரவி அது வந்து சிரவணத்தகா ஏன்னா முதல்ல வந்து பார்க்கறதுனால கண் அப்படி ஆயிடணும் அப்புறம் கேட்கறதுனால அது என்ன ஆகும்னா சரீரம் மொத்தம் பரவி புனர் ஹருஷோத்கரிஷாத் ஹரிஷம்ன்ற சந்தோஷம்ன்றது ஏற்படணும் அது சரீரத்துல ஏற்படணும் ஹரிஷ உத்கர்ஷா ஹரிஷத்தினுடைய உத்கிருஷ்டமான ஒரு தன்மை அது அந்த அந்த ஹரிஷத்தினுடைய உத்கர்ஷத்தினால அத்தியதிகமா அதாவது என்ன அர்த்தம் சந்தோஷத்தினுடைய பொங்குதலினால் துஜயோகோ கஞ்சுக சதம் ஸ்புட்டத்தும் ஒரு ஒரு ஷர்ட்டா மாத்திண்டே இருக்கணும் நாங்க ஏன்னா ஷர்ட்டை மாத்த மாத்த மாட்டு ஃபட்டுன்னு வெடிக்கணும் பட்டுன்னு வெடிக்கணும் ஷர்ட்டு வெடிச்சு அதை கட்டி போட்டு வேற ஒரு ஷர்ட் இப்படி 100 சொக்காயானது உமக்கு வெடிக்க வேண்டும் எதனால அப்படின்னாக்க இந்த நல்ல விஷயத்தை தாயாருடைய விஷயத்தை ஸ்தோத்திரத்தை கேட்டு கேட்டு உடல் பூரித்து போய் கண்ணானது அற்புத ரசம் ததும்ப காதானது காதால கேட்டு 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 சரீரமானது இன்னும் கொஞ்சம் ஸ்புடம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்தூலமாக ஆகி ஆகி 100 சொக்காய்கள் உமக்கு வெடிக்க வேண்டும் அப்படின்ற ஹிருதயத்துல என்ன பண்ணுவா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை பத்தி பேசினா இன்னொருத்தருக்கு புகையிறதுன்னுவா என்ன ஹிருதயத்துல புகையிறது அது கிடையாது அங்கேயும் ஹிருதயத்திலயும் சந்தோஷம் இருக்கணும் அப்படியே சரீரத்துல அது பரவி சரீரத்துல தெரியணும் வெளிப்படையாக தெரியணும் எப்படினா ஷர்ட் வெடிச்சு வெடிச்சு 100 சொக்கா உமக்கு சாத்தனும் சுவாமின் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல அதனால என்ன தெரியுதுன்னா தாயார பெருமையா பேசினா அதுல சந்தோஷப்படுறது தாயார காட்டிலும் பெருமாள் தான் அப்படின்னு தெரியுது ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கே சயதவச்ச ஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் வயமிக பணாமஹாணுதராம் திருஷௌதே பூயாஸ்தம் சுகதரலதாரே ஸ்ரவணதா புனர் ஹரிஷோத்கரிஷாத் ஸ்புடது புஜயோ கஞ்சுகசதம் கஞ்சுகம்னா வஸ்திரம் அத ஒன்னு போத்தினாக்கா உடனே அது அப்படியே தெரிச்சு போயிடணும் அடுத்த வஸ்திரத்தை எடுக்கணும் அந்த மாதிரி கஞ்சுகசதம் ஷர்ட்னு தான் சொல்றது கஞ்சுகம்னா சாதாரணமா ஷர்ட்னு அர்த்தம் சொல்லுவோம் அதனால பெருமாள் சொக்கா போட்டுக்கிறதுன்றது சகஜம் எல்லா காலத்திலயும் உண்டு பெருமாளுக்கு 100 சொக்கா வெடிக்கணும் அப்படின்றதாக பிரார்த்திக்கிறார் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ தாசன்.